அதுவும் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் வைக்கிறதுனால இந்த டயர்டு இருக்குது எனக்கு அது தெரியுது. நான் முதல்லையே கேட்டேன் காலையிலேயே வைக்கலான்னு தெரியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஓகே அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். அட்டகத்தி குக்கு திருடன் போலீஸ் தமிழுக்கு தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், அப்புறம் வந்து அப்புறம் என்ன ஒரு நாள் கூத்து விசாரணை கபாலி இப்போ வந்து திரும்ப வந்து உள்கூத்து ஏன் படமா தினேஷ் நாயகனாக நடிக்கிற படம். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், யோசிக்காமல் நிறைய ஒர்க் பண்ணது, எதுவுமே பெருசாக பிளான் பண்ணாமல், அது ஒரு நம்மளே சொல்லக்கூடாது பட் ஆனால் பெரிய அறிவோடு இல்லாமல் வெறும் ஒர்க் மட்டும் பண்ணது. இந்த 2 வருஷம் நிறைய கற்றுக் கொடுத்து நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே நடக்கும் அது. எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு ஒரு இது ஒரு ஹார்ட் டைம் வந்து அப்படி போகும். நண்பர்களாக இருந்தவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்ப்போம், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தவங்க நண்பர்களாக பார்ப்போம், ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம தப்பாக எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த 2 வருஷம் வந்து செல்ஃபாக வந்து எனக்கே வந்து என்னை கொஞ்சம் காம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணணும் ஃபோக்கஸ்டாக நிறைய இருந்துச்சு. லஞ்சு டைமில் இது மேலே பேசினா தூங்கிடுவீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரெஸ் பீப்பிள் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், ஐ திங்க் இல்லை கபாலியில் பார்த்துருப்போம் 1 இயர். உள்கூத்து வந்து ஒரு என்டர்டைனர் ஃபேமிலி செஃப் தமு சார் எனக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, அதனால் நான் எஸ்கேப் சாரி. உள்கூத்து வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும், ஆக்ஷன் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷனில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், ஜாலியாக உள்ள வந்து போர் அடிக்காமல் ஐயோ என்னப்பா புழிஞ்சிட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாலியாக ஒரு படமாக ஒரு 120 டிக்கெட் ஏற்றின ப்ரைஸோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் பிரமோத் சார் அவருக்கு உண்மையிலே எல்லாருமே ரொம்ப தேங்க் பண்ணோம். பிகே வர்மா அட்டகத்தி குக்கு அவர் தான் பண்ணார், அதுக்கப்புறம் உள்கூத்து திருப்பி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய வந்துச்சு. அது ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே வாக்கி டாக்கி அப்போ கிடைக்கல எங்களுக்கு, கேட்டு பார்த்தோம் ரொம்ப புஷ் பண்ணியும் பார்த்தோம், ஏன்னா போட் வந்து ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அப்படி வேற பக்கம் திரும்பிடும் ஃபோக்கஸ், அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் திருப்பியும் போனோம், காற்றடிக்கும், போட் நகர்ந்து போயிடும், பிடிக்கிறதுக்கு இன்னொரு போட் வேணும், அதில் பண்ண முடியாது, பயங்கர டஃப்பாக இருக்கும். அதில் கேமரா வச்சுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணவர் அவர் பேர் அவர் அண்ணனுக்கு ஜெய் கூட ஒர்க் பண்ணார், ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் தான் அது, கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறது அதோட டஃப் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். ஜஸ்டின் பிரபாகர் எனக்கு எப்பவுமே ஒரு நாள் கூத்தில் கிடச்ச சாங் மாதிரி இதுலேயும் பெசையும் இசையும் அந்த சாங் தேங்க்ஸ். செஃப் தாமு சார் ஸ்பாட்டில் சமைச்சு கொடுத்து பிரியாணி கொடுத்தது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் எல்லாருக்குமே கொடுத்தாரு, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். பாலா கொஞ்சம் லைட்டராக வச்சுப்பார். கார்த்திக் ராஜு சார் ஒரு ஆக்ஷன் இதுவாக திருடன் போலீஸில், திருடன் போலீஸ் வந்து பெருசாக யோசிக்கல, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மட்டுமே பார்த்தது, ஆக்ஷனாக இருக்குது அது கிளைமேக், ஆனால் அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் பண்ணதே அந்த படம். அப்போது சொல்லும் போது நார்மலாக ஹீரோ வந்து அடிப்பார் அப்படின்னு அது இல்லாமல் வேறு மாதிரி பண்ணது, இது நிறைய இடத்துல சொல்லவே இல்லை நான். அந்த படத்தை எங்கேயும் நம்ம விட்டு கொடுத்ததும் இல்லை சார். எது அண்டு பழைய டீமில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பழைய ப்ரொடியூசர்ஸ், பழைய மேனேஜர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பாலா செந்தில் ராஜா இந்த படத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது அதனால் எதனால் தப்பாக பேசியிருந்தால் மனுஷங்க 29th பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், நன்றி.